ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். பெரும்பாலான இந்துக்களோட கோவில்கள் மலைகள்லையும் காடுகள்லையும் பார்த்துருப்போம். ஏன், ஒரு சில கோவில்கள் குகை, நீர்வீழ்ச்சி, கடலுக்கு ஓரமாக கூட பார்த்துருப்போம். ஆனால் கடலுக்கடியில் ஒரு கோவில் இருக்குன்னா நிறைய பேரால் நம்ப முடியாது. அப்படி கடலுக்கடியில் அமைஞ்சிருக்க ஒரு சிவன் கோயிலை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நிஷ்கலங் மகாதேவ் டெம்பிள். குஜராத்தில் அமைஞ்சிருக்க இந்த கோவில் கடற்கரையிலேருந்து சுமார் 2 கிலோமீட்டர் தொலைவில் கடலுக்கு உள்ளே அமைஞ்சிருக்கு. கடல் அலைகள் உள்வாங்கினாதான் நாம் இந்த கோவிலை தரிசனம் செய்ய முடியும். தினமும் ஒரு சில குறிப்பிட்ட மணி நேரம் மட்டும் தண்ணீர் உள்வாங்கி கொண்டு பக்தர்களுக்கு தரிசனத்துக்கு வழி அமைச்சு கொடுக்குது. பௌர்ணமி மற்றும் அமாவாசை நாட்களில் கடல் அலைகள் அதிகமாக எழும்பினாலும் பக்தர்கள் இந்த நாளில் தான் வந்து காத்திருந்து சிவபெருமானை வழிபட்டு போகிறாங்க. இந்த கோவிலில் பாண்டவர்கள் 5 பேரும் ஆளுக்கு ஒரு லிங்கம்னு 5 லிங்கத்தை உருவாக்கி இந்த கோவிலை கட்டியிருக்காங்க. குருஷேத்திர போரில் தன்னோட சகோதரர்களை கொன்னதாக நினச்சி வருத்தப்பட்ட பாண்டவர்கள் அந்த பாவத்தை போக்க கிருஷ்ணர்கிட்ட முறையிட்டதாகவும், அதற்கு கிருஷ்ணர் ஒரு கருப்பு நிற பசுவை கொடுத்து இந்த பசுவோடு பாண்டவர்களை தொடர்ந்து போக சொன்னார். இந்த பசு எப்போ வெள்ளை நிறமாக மாறுதோ அப்போ அவங்களோட பாவங்கள் எல்லாம் தீர்ந்துடும்னு சொல்லி, அதோட அந்த இடத்துல சிவபெருமானுக்கு ஒரு கோவில் ஒன்று அமைங்கன்னு சொல்லியிருக்காரு. அந்த பசு நிறைய இடத்துக்கு போயிட்டு கடைசியாக கோலியாக் கடற்கரையில் வந்து நின்னதும் அந்த பசு வெள்ளை நிற கலரில் மாறி போயிடுது. அப்படி மாறி போனதால் பாண்டவர்கள் அந்த இடத்துல 5 சிவலிங்கத்தை எழுப்பி வழிபட்டு வந்திருக்காங்க. மகாபாரத காலத்தில் கட்டப்பட்ட இந்த கோவில் கடற்கரையில் நிற்கிறது மட்டும் இல்லாமல் இன்னமும் கடலில் கம்பீரமாக நிற்கிறது ஆச்சரியமான ஒன்று. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்திலே இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.